ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸ் எடுத்துகிட்டு அதில் டாபிக் வைஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பகுதி ஈயில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்ட் ஒன்னை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், பார்ட் டூவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்ட் த்ரீயில் வந்து இப்போ அப்துல் ரஹ்மான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியுடைய கண்டென்ட்டை முடிச்சாச்சு. பேலன்ஸ் இது போக மற்ற நபர்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அப்துல் ரஹ்மானை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு ஒரே கேள்வியை அஞ்சு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரே கேள்வியை எந்த சேஞ்சும் பண்ணாமல், மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விடை நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்துல் ரஹ்மான். ஓகேவா? ஒரே கேள்வியை ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை அஞ்சு டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தென் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருத்தமான இணையை தேர்வு செய்க. பாடல் வரி மற்றும் பாடல் ஆசிரியர் இந்த கண்டென்ட்டை கேட்குறாங்க. இதுக்கு விடை வந்து தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்க்கும்போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் தான். முழு பெயர் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இவருடைய வரி தான் இந்த வரி, மிக முக்கியமான ஒரு பாடல் வரி. இவரை பற்றி பார்க்குறதுனால இந்த ஒரு வரியை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற கண்டென்ட்டை உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தென் அடுத்துக்கடுத்து, நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? விடை அப்துல் ரஹ்மான். நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களை இயற்றினது யாருன்னு பார்க்கும்போது அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறது விடை. தென் அடுத்து, இதுவும் எக்ஸாமில் இது நான் சொல்லக்கூடிய அத்தனை கேள்வியுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் டைரெக்டாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான். பின் வருவனவற்றுள் அப்துல் ரஹ்மானினுடைய கவிதை தொகுப்பில் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்துல் ரஹ்மானினுடைய கவிதை தொகுப்பில் இல்லாத ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா ஒளிப்பறவையை சொல்லுவாங்க. ஒளிப்பறவை அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பா? சிற்பி எழுதியிருப்பார். சிற்பி பாலசுப்ரமணியம் அவரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒளிப்பறவை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஒரு கண்டென்ட் நமக்கு அப்துல் ரஹ்மானினுடைய கவிதை தொகுப்பு கிடையாது. தென் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்கு உரியவர், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. விடை கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்கு உரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ரொம்ப முக்கியம், தெளிவாக படிச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. தென் கீழுள்ள நூற்பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத ஒரு நூல் என்ன நூல் அப்படின்னா, இன்னொரு சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து கவிக்கோவினுடைய நூல் கிடையாது. மாறாக இது வந்து தாராபாரதியினுடைய நூல். யார் அப்படின்னு பார்க்கும்போது தாராபாரதியினுடைய நூல். இந்த நூல் வந்து இவரினுடைய பட்டியலில் கிடையாதுன்றனால இதுக்கு உண்டான விடை வந்து ஆப்ஷன் டி. தென் பொறுத்துக நூல் மற்றும் நூலாசிரியர்கள். இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு டைம் இல்லை பல டைம் நமக்கு வந்து பார்த்தாச்சு, ரைட்டா? ஸோ இதுக்கு விடை வந்து இதை நமக்கு சொல்லியிருப்பாங்க. புத்தகச்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டமாக்கும் பாரதி தாசன் நமக்கு சொல்லியிருப்பாங்க. தீக்குச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்துல் ரஹ்மானை சொல்லியிருப்பாங்க. தீக்குச்சிங்கிறது அப்துல் ரஹ்மானை சொல்லியிருப்பாங்களா? சிக்கனம் எடுத்திருக்கா? சிக்கனம் யார் சொல்லியிருப்பாங்க? சுரதாவை சொல்லியிருப்பாங்களா? தென் காடு இருக்கா? காடை நமக்கு யார்? ஆமாம், வாணிதாசன். காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமா, காட்டுக்கு வாணி. சிக்கனம் சுரதா அப்படிங்கிறது சிக்கனம். தீக்குச்சி அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான். புத்தகச்சாலைங்கிறது பாரதிதாசன். இதுக்கு முன்னாடி வாணிதாசன்லேயும் இந்த கண்டென்ட்டை பார்த்தோம், சுரதாவிலையும் பார்த்தோம், பாரதிதாசன்லேயும் பார்த்தோம். இப்போ இவரை பற்றி வரதுனால மறுபடியும் இவரையும் பற்றி நம்ம பார்க்குறோம். தென் இந்த கண்டென்ட்டும் இதுக்கு முன்னாடியே பார்த்த கண்டென்ட்டு தான். மறுபடியும் அதே கண்டென்ட்டு, அதே கேள்வி அப்படிங்கிறது. குயில் பாட்டு, அழகின் சிரிப்பு, துறைமுகம், பால்வீதி, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது எல்லாம் நம்ம எடுத்துப்போமா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டமாக குயில் பாட்டு அப்படிங்கிறது பாரதியார், அழகின் சிரிப்பு அப்படிங்கிறது பாரதிதாசன். தென் அதுக்கடுத்து என்ன இருக்குது? துறைமுகம் அப்படிங்கிறது சுரதா, பால் வீதி அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான். விடை என்ன இருக்குது? ஒன்று மூணு இருக்குது. தென் மூணு நாள் எங்கே இருக்குது? மூணு நாள் இங்கே இருக்கா? மூணு நாள். தென்
துறைமுகத்துக்கு 2, 3, 4, 2, 1 ஆப்ஷன் பியில் இருக்கா? இதுதான் நமக்கு வந்து விடை நமக்கு சொல்லணும். தென் நெக்ஸ்ட்டு நூல் மற்றும் நூலாசிரியர் தான் கேட்குறாங்க. கண்ணீர் பூக்கள் இன்னொரு தேசிய கீதம், ஊசிகள் மற்றும் பால் வீதி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய கண்டென்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா பால் வீதி அப்படின்றத நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? பால் வீதி அப்படின்னு ஒரே ஒரு கண்டென்ட் தான் நமக்கு தேவையான கண்டென்ட். பால் வீதி யார் எழுதுனா? அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பாங்க. நாலாவதுக்கு ஆப்ஷன் ஒன்று எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. 2, 4, 3, 1 அதாவது ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் 2 இருக்கிறது. கண்ணீர் பூக்கள் யார்? மீராவை சொல்லியிருக்காங்க. தென் செகண்டுக்கு ஆப்ஷன் 4 இருக்கா? இன்னொரு தேசிய கீதம் அப்படிங்கிறத நமக்கு மேத்தாவை சொல்லியிருக்காங்க. தேர்டு தான் இருக்குது. ஊசிகள் அப்படிங்கிறது வைரமுத்தை கொடுத்துருக்காங்க. பால் வீதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்டென்ட் அப்துல் ரஹ்மானை கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் நம்ம பால் வீதியை மட்டும் இந்த கேள்வியில் எடுத்துக்கோங்க. மற்ற கண்டென்ட் நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற நபர்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம், அப்போயே நீங்கள் பார்த்துப்பீங்க. தென் நெக்ஸ்ட்டு நூல் மற்றும் நூலாசிரியர் சுட்டு விரல், புதிய விடியல், தனிப்பாடல், பாஞ்சாலி சபதம். ரைட் சைடு வந்து ராமச்சந்திர கவிராயர், பாரதியார், தாராபாரதி, அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சுட்டு விரல் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து என்னென்ன தெரிஞ்ச கண்டனுக்கு பாரதியாரை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்த கேள்வியிலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து யாரை பற்றி பார்த்துருந்தோம்? தாராபாரதி, ராமச்சந்திர கவிராயர், அப்துல் ரஹ்மான். பாரதியாரை பற்றி பார்க்கும்போது இந்த கேள்வியை நம்ம வந்து பார்த்துருந்தோம். தாராபாரதியில் இது பார்க்கலன்னு நினைக்கிறேன். நாம் அப்துல் ரஹ்மானை பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்துல் ரஹ்மான் என்னன்னு பார்க்கும்போது புதிய விடியலை சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? புதிய விடியல் வந்து அப்துல் ரஹ்மானும், சுட்டு விரல் நமக்கு வந்து பார்த்தோன்னா தாராபாரதியும் சொல்லியிருப்பாங்க. சுட்டு விரல் வந்து தாராபாரதி, தனிப்பாடல் ராமச்சந்திர கவிராயர், பாஞ்சாலி சபதம் பாரதியார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரியா? இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். இதோடு நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பாட்டு இது ஓவர். தென் நெக்ஸ்ட்டு வந்து கலாபிரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன், தேவதேவன், சாலை இளந்தரையன், சாலினி இளந்தரையன், ஆலந்தூர் மோகனங்கள், அவங்கள பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே கரெக்டாக அவங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். இது மாதிரி இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்குள்ளான எல்லா ஆக்சஸும் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய தமிழன் ராஜ் மொபைல் அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட்டாக அன்லாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை, 6th-10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழோட ஆன்லைன் பிடிஎஃப், 6th-12th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸோட ஆன்லைன் பிடிஎஃப், 6th-10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸோட ஆன்லைன் பிடிஎஃப், இது மட்டும் இல்லாமல் சமச்சீர் புக்கு நம்ம கொடுப்போம். சமச்சீர் புக்கோட புக் பேக் பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய சகாயம் ஐயா ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான கம்ப்ளீட்டான பிடிஎஃப் ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருப்போம். தென் 6th-10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயல் வயசுக்குண்டான ஆடியோட லிங்க்கும் உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இது எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழன் ராஜ் மொபைல் அப்ளிகேஷன் அன்லாக் பண்ணும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லெசனுக்கு உண்டான டெஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். தமிழில் இயல்வேஸ் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சயின்ஸாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் தனித்தனி டாபிக் வைஸ் ஒவ்வொரு லெசன் வைஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், சரியா? ஸோ அப்ளிகேஷனை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நபர்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.